சில புக்ஸ் நம்ம படிப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், அதோட அதை விட்டுட்டு அடுத்த புக்கை நம்ம படிக்க போயிடும். பட் சில புக்ஸ் நம்ம கனவுல வர்ற அளவுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேபுலஸாக இருக்கும், கனவுல கூட வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், ஏன் இப்படி ஆச்சு, அவருக்கு மட்டும் அப்படி ஆகலைன்னா நம்மளோட கலாச்சாரமே இன்னைக்கு வேறையாக இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு, அது ஒரு ஜஸ்ட் கதை தான், பட் அந்த அளவுக்கு நம்ப வைக்கிற அளவுக்கு சில புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் தான் அசுரன், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். நான் படித்ததுலே சிறந்த புக், இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து படித்ததுலேயே சிறந்த புக்னா அசுரன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ராவணனை அவ்வளோ அழகாக ஸ்கெச் பண்ணி காட்டியிருப்பாங்க, அதாவது நம்ம எப்பவுமே ஜெயித்தவங்க சைட்லேருந்து தான் ஒரு ஸ்டோரியை கேட்போம், தோத்தவங்க சைட்லேருந்து கேட்க விருப்பமே பண்ண மாட்டோம். ஜெயித்தவங்க செய்த நல்லது மட்டும்தான் அதில் இடம்பெற்றிருக்குமே தவிர கெட்டது இடம்பெற்றிருக்கே பெற்றிருக்காது. அதே மாதிரி தோத்தவங்க எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாங்க, அவங்க கெட்ட எண்ணங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்குமே தவிர நல்ல எண்ணங்கள் இடம்பெற்றிருக்காது. அதே தான் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அசுரன், த ஸ்டோரி இன் சைட் ஆஃப் ராவணா, அதாவது ராமாயணத்தை நம்ம எப்பயுமே ராமன் சைட்லேருந்து கேட்டு 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 குளிச்சு போயிருக்கோம், பட் ராவணன் சைட்லேருந்து கேட்டு பார்ப்போமே அது எப்படி இருக்கும். அதாவது ராவணன் எப்பயுமே கெட்டவன், அவன் வந்து பத்து தலை கொண்டவன் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க, பட் அவனும் ஒரு சாதாரண மனிதன். ராவணன் ஒருத்தர் கடவுளை எதிர்க்க துணிஞ்சார், கடவுளை எதிர்க்க துணிஞ்சா என்ன நிலைமைக்கு ஆளாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அதுதான் ராமாயணமாக இருக்கும். பட் ராமன் ஒரு சின்னலான கடவுளே கிடையாது, விஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் போர்ட்ரேட் பண்ணப்படுறது, அதாவது இவன் கடவுளாக இருந்தால் இவன் செய்கிற எதுவுமே தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அதாவது பிராமணர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் ராமன். காலப்போக்கில் ராமனோட கதை நின்றுச்சு, ராமனோட கதை நின்றுச்சு, பட் கெட்ட விதத்தில் மட்டுமே நின்றுச்சு. ஒரு காம கொடூரனா ராவணனை போர்ட்ரேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனா ராவணனை போர்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. எப்படி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர்னு ஒருத்தர் வந்து எப்பயுமே ஒரு கொடுங்கோலனா போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருப்பார், அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும், பட் அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க விடாமல் எப்பயுமே ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்மளை நம்ப வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ராவணன்னா கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிற ஒரு கதையாக தான் ராமாயணம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. பட் இந்த அசுரன், இந்த டேல் தட் வான்குவிஷ்ட் பை ஆனந்த் நீலகண்டன், ஸோ அது அப்படியே அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லலாம். நீ படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும்னு தோணும். இதில் பத்ரன் ஒரு கேரக்டர் வரும், ஒரு சாதாரண பொதுமக்களோட மைண்ட் செட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், படிக்க படிக்க வா உப்புனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். இந்த புக்கை நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்கள். அமேசான் இதோட விலை நான் வாங்குறப்ப 424 ரூபா இருந்துச்சு, இப்போ நான் செக் பண்ணி பார்க்கல, நான் வேணால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த புக்கோட லிங்க், முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். மொத்த ஸ்டோரி சொன்னால் படிக்கிற விறுவிறுப்பே போயிடும், ரிவ்யூன்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு இதை பேசி ஆகணும்னு தோணுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு இந்த புக்கு என்னை நைட்டு கூட தூங்க விடாமல் செஞ்சு வச்சு, நைட்டில் கனவுல கூட வந்துச்சு. அதாவது ராமன் மட்டும் தோத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னை தோண வச்சுட்டு, ஏன் தெரியுமா, ராமன் தோத்துருந்தா அப்பயே ஜாதி அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்காது, திறமை இருக்கவே அப்பயே மேலே வந்திருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து சமையல் சமைக்கிறவனோட மகன் வந்து சமையல்காரனாக தான் இருக்கணும், தேரோட்டியோட மகன் தேரோட்டியாக தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ துணி துவைக்கிறவனோட மகன் துணி துவைக்கிறவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த காலத்திலேருந்து எப்படி கண்டினியூஸாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் ஆட்சியின் கீழ் தான் வந்துச்சு. ராவணன் என்ன சொன்னார்னா, யார் கடுமையாக உழைக்கிறாவோ, யார் மன உறுதியோடு உழைக்கிறாவோ அவங்க முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை தான் வச்சுருந்தாரு. இது பிராமணர்களுக்கு பிடிக்கவே இல்லை, எப்படி ஒரு கீழ் ஜாதிக்காரை வந்து எங்களோட மேலே போக முடியும், எங்களுக்கு திறமை இல்லைனாட்டியும் நாங்கள் தான் மேலே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் பிராமணருக்குள்ள வேரூன்று இருந்துச்சு. ஸோ ராமன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு கைப்பாக யூஸ் பண்ணிட்டு அவங்க தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. ராமன் ஒத்துக்காட்டி கூட வேறு வழி இல்லாமல் அவர் ஒத்துக்க வச்சாங்க, சீதையை சந்தேகப்பட்டதும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது மக்கள் கூறினாங்க, பிராமணர் கூறினாங்க, பிராமணர்கள் கூறினதை ராவணன் ஒருபோதும் கேட்டதே இல்லை. பட் அப்படியே ஆப்போசிட்டாக பிராமணர்கள் கூறின எல்லாத்தையுமே ராமன் கேட்டான். அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் கூட, அதாவது அவனுக்கு தெரியும் தன்னோட மனைவி வந்து நல்லவள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட அவளை வந்து காட்டுக்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் தீ குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சால், அதனால மனமுடைஞ்ச சீதா வந்து மலையிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவா, இதுதான் நடந்த கதை. இவங்க வந்து தெய்வீகத்தன்மை ஆக்குறோம் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் யூஸ் பண்ணி தெய்வீகத்தன்மை ஆக்குனாங்க. பட் இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, எந்த சூப்பர் நேச்சுரல் பவரும் இருக்காது, அனுமான் வந்து அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார், இந்த மாதிரி கதைகள்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. நீங்கள் படிக்கிறப்ப ரியாலிட்டியாக இருக்கும், ரியாலிட்டினா என்ன, துரோகம்னா என்ன, விபீஷணன் ராவணனுக்கு செஞ்ச துரோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிக தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு அண்ணன் தம்பிக்கு துரோகம் செஞ்சால் எந்த அளவுக்கு வலிக்கும், அது மட்டும் இல்லாமல் ராவணன் செஞ்ச ஒரே ஒரே தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை எடை போட தெரியாமல் அவர் இருப்பார், அதாவது அவர் கும்பகர்ணனை நம்ப மாட்டார், அதே சமயம் இவன் அப்பாவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணனை நம்புவார். அதே மாதிரி இன்னொருத்தர், அதாவது ருத்ரகான்னு ஒருத்தர் இருப்பார் தளபதியாக, அவர் நம்பவே மாட்டார், ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் வந்து முன்னேற விட மாட்டார், அதாவது அவர் வந்து ஒரு படையை வழி நடத்துகிற ஒரு தளபதியாக இருப்பாரே தவிர அதுக்கு மேலே போக விட மாட்டார். நிறையா பகுதிகள் இருக்கும்ல பதவியில், அந்த பதவிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மேலே அவர் போக விட மாட்டார், ஏன்னா அவர் ராஜா வருவார்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுவார்.
பிரகஸ்தன் ஒரு தலைமை மந்திரி இருப்பார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். பட் ராவணன் வந்து அவர் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாரு, அதாவது நம்ம அரசு பதவிக்கு வந்து இவனால தான் தீங்கு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. பட் அவங்க அதாவது ராவணன் நம்மன எல்லாருமே கிட்டத்தட்ட வருணன் ஒருத்தர் கடல் கொள்ளைக்காரனாக இருப்பான், அது மட்டும் இல்லாமல் இப்போது விபீஷணனாக இருப்பான், லங்கினின்னு ஒரு பொண்ணு இருப்பான், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர் நம்பி வச்சிருப்பாரு. அவங்க எல்லாருமே அவரோட முதுகலை குத்திட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். அதாவது அசுரனோட கலாச்சாரம் வந்து மிகச்சிறந்த கலாச்சாரமாக இருந்திருக்கு. அதாவது அந்த காலத்திலே பெண்களுக்கு ஈக்குவாலிட்டியான ஒரு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்கள் டெசிஷன் எடுக்கலாம். இப்போ எப்படி இருக்குது, ஒரு குடும்பத்தை எடுத்தால் கணவன் தான் மோஸ்ட்லி டெசிஷன் மேக் பண்ணுவான், ஒரு 80% 20% பெண் சொல்கிறதையும் கேட்பான். பட் இதே மாதிரி தான் அசுர கலாச்சாரம் அப்போ இருந்திருக்கு. அதாவது கணவன் டெசிஷன் மேக் பண்ணுவானே தவிர, ஆனால் ஈக்குவல் ரைட்ஸுங்கிறது ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண்களும் நாடாளலாம் அப்படிங்கிற ஒரு விதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில். நான் யோசிச்சு பாருங்கள், இதிகாச கதை இது வந்து பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மகாபாரதத்துக்குனா முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை இது. அதாவது இது உண்மைன்னு சொல்ல இது ஒரு கதை தான், பட் அப்போ இருந்த அசுர நாகரிகம் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஈக்குவல் ஆண்கள் கூட பழகலாம், பெண்கள் வந்து ஈக்குவல் ஆண்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதே இது அவங்களும் செய்யலாம், அவங்களும் வேலைக்கு போகலாம், அவங்களும் எல்லாமே செய்யலாம், வீட்டுக்கு அடுப்பங்கடையிலேயே அடைஞ்சிருக்க தேவையில்லை, அவங்களும் கல்வி கற்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அசுர கலாச்சாரத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. பட் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் மாற்றப்படுது யாராலன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களால் மட்டுமே. பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளை ஊன்ற ஆரம்பிக்கிறாங்க மித்த கண்ட்ரிஸ், அதாவது இந்தியாவை பொறுத்தவரை அவங்க வந்து நல்லாவே கிளை ஊன்றி இருந்தாங்க, வேறு ஊன்றி இருந்தாங்க, ஜாதிங்கிற அமைப்பு அமைச்சிருந்தாங்க. பட் இலங்கையில் அவங்களால அதை பண்ண முடியல. இந்தியாவில் சில பகுதிகள் ராவணன் ஆண்ட பகுதிகள், சில பகுதிகளில் பல பகுதிகள் ராவணன் ஆண்டிருக்காரு. ஸோ அந்த பகுதிகளில் அவரால் ஜாதி அப்படிங்கிற விஷயத்த உள்ளே கொண்டு வர விடாமல் தடுக்க முடிஞ்சிச்சு. பட் பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பிராமணர்கள் தான் எல்லாத்தையும் விட மேல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுறப்ப ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்கும். இந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அசுரர்கள் தன்னோட கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடியிருக்காங்க. ராவணன் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், அதாவது என்னென்னா நான் வந்து ஒரு வித்தியாசமான லட்சியத்தோட உள்ளே வந்தேன், அதை என்னால் சாதிக்க முடியல. யங்ஸ்டராக இருக்கப்ப எல்லாருக்கும் ஒரு இரத்த வெறி, அதாவது இரத்த வெறியாக என்ன சொல்லான்னு தெரியல, அதாவது ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கும், நம்ம சமுதாயத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். நான் அப்படி தான் இருந்தேன், அசுர சமுதாயத்தை முன்னேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் நான் என் மனதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லட்சியத்துக்காக நான் மிகுந்த உழைப்பு போட்டு போராடினேன், அதனால மட்டும்தான் இப்போ நான் அரசனாக இருக்கேன். எனக்கு வந்து பிரகஸ்தன் அளவுக்கு டேலண்ட் உள்ள சில பேர் அந்த ராஜ்யத்தில் சுட்டி காட்டுவார், அவங்க அளவுக்கு நான் டேலண்ட் உள்ள, பட் என்னோட லட்சியம் வந்து தெளிவாக இருந்துச்சு, என் கனவு வந்து தெளிவாக இருந்துச்சு. பட் அந்த கனவை நோக்கி நான் ஓடினேன். நான் அரசனான பிறகு அந்த கனவை நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வாட்டுக்கு நான் வந்து என் சாமர்த்தியத்தை மேம்படுத்த நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய மட்டுமே யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அழிய போகிற காலகட்டத்தில் அவர் தன்னைத்தானே சுட்டி காட்டிக்குவார். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ராவணன் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் இப்போ இருக்க மாதிரியே தான், அதாவது பணக்காரர்கள் ஏழைகள் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி மட்டும்தான் அப்பயும் இருந்திருக்கு. அப்பயே இந்த கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்போ ராமன் மட்டும் தோத்துருந்தானா, அந்த காலகட்டத்திலே இந்த கலாச்சாரம் வந்து மிக அதிகமாக வேறு ஒன்று இருக்கும். அதாவது இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை இல்ட்ரீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே தான் பெண்கள் இருக்கணும், அவங்களுக்கு கல்வியே கிடையாதுன்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் கல்வி படிக்கணும், இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது குறிப்பிட்ட ஜாதி ஒரு மூணு ஜாதி மட்டும்தான் கல்வி படிக்கணும், அதாவது பிராமணர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், அடுத்து சத்திரியர்கள், அடுத்து வந்து வியாபாரம் பார்க்குறவங்க, அவங்க மூணு பேர் மட்டும்தான் கல்வி படிக்கணும், அதுவும் அவங்களுக்கு சம்மந்தமான கல்வி மட்டும்தான் படிக்கணும். இப்போ வந்து ஒரு வணிகன் போய் ஒரு சத்திரியனுக்கான கல்வியை படிக்க முடியாது, அவன் வந்து சத்திரியன் ஆகவே முடியாது, அவன் காலங்காலமாக வணிகன் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கீழே இருக்க யாருமே துணி துவைக்கிறவங்க, மர வெட்டுறவங்க, ஏழைகளின் பிள்ளைகள் யாருமே கல்வி கற்கக்கூடாது, அதாவது போர் வீரர்களின் பிள்ளை முத கொண்டும் கல்வி கற்கக்கூடாது, அவங்க வந்து போர் வீரர்களாக மட்டுமே இருக்கணும், அந்த போர் வீரத்துக்கான அந்த கலை மட்டுமே அவங்களுக்கு சொல்லித்தரப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அநியாயங்கள் பிராமணர்களால் இழைக்கப்பட்டது. ராமனால் நான் சொல்ல மாட்டேன், ராமன் வந்து ஒரு கைப்பாவையாக இருந்திருக்காரு, ராமனுக்கும் நல்ல குணங்கள் இருந்திருக்கு, கடைசியாக அவர் இறக்குறப்ப தியாகம் பண்ணி தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து செய்கிற எல்லா விஷயங்களுமே பிராமணர்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்ச விஷயங்கள் தான். இந்த புக்கை நான் படிக்கிற வரைக்கும் ராமனும் நல்லவன் தான், ராவணனும் நல்லவன் தான், ஆனால் அவங்களை யார் இப்படி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான். ஓப்பனாக சொல்ல போனால் பிராமணர்கள் மட்டும் இல்லைன்னா இந்த போரே நடந்திருக்காது. பிராமணர்களால் மட்டுமே இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவெடுத்துச்சு. பிராமணர்கள் அப்போது இல்லாட்டி, அதாவது பிராமணர்கள் வந்து அடக்கி வைக்கப்பட்டிருந்தால் இந்த போர் வந்து இவ்வளோ பெருசாக நடந்திருக்காது. அண்ட் ராவணன் ஜெயிச்சிருந்தால் அப்போயே இந்த கலாச்சாரங்கள் வந்திருக்கும், இன்னும் நம்ம வேறு லெவலில் போய்கிட்டு இருப்போம். அதாவது ராவணன் காலத்திலே இந்த பறக்கும் தட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதில் தான் அவர் ஏறி ட்ராவல் பண்ணுவாரான். ஸோ அந்த பறக்கும் தட்டை ராவணன் எடுத்துகிட்டு வந்தப்போ அது வந்து ஒரு
கோயில் பொருள் ஆக்கிட்டான், கும்புற பொருள் ஆக்கிட்டானே தவிர அதை அவன் யூஸே பண்ணல. ஸோ காலப்போக்கில் அது அழிஞ்சு போச்சு. ஒரு பொருளை யூஸ் பண்ணாட்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கேரி பண்ணப்படாது. அது வந்து என்னன்னே தெரியாமல் போயிடும். ஒரு கோயிலில் வச்சு நீங்கள் கும்புறப்ப அதைத்தான் ராமன் செஞ்சான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ராமன் செய்த தவறாக கன்சிடர் பண்ணப்படுது. விபீஷணன் செய்த துரோகம் வந்து மிகப்பெரிய துரோகம். அதை இந்த புக்கை படிக்கிற பண்ணிங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த மாதிரி துரோகம் சொல்லிட்டு. அண்ட் பத்ரனோட கேரக்டர் மிக சிறந்த கேரக்டராக இருக்குது. ஒரு சாதாரண பொது மக்களாக அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், எனக்கு ராமனும் வேண்டாம் ராவணனும் வேணாப்பா, என்னை வாழ விட்டால் போதும், மூணு வேளை உணவு மட்டும் கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு வேலையாவது கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு மனிதனாக பத்ரன் இங்கே காட்டப்பட்டிருப்பான். இந்த புக்கை நீங்கள் டைம் கிடச்சா வாங்கி படிங்க. இது ஒரு கதை மட்டும் இல்லை, ஒரு இதிகாச கதை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு கலாச்சாரம் அடங்கியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கர்வம் அடங்கியிருக்கு, ஒரு போர் யுக்தி அடங்கியிருக்கு. யார் நல்லா போர் பண்ணுறாவோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த டெசிஷன் மேக்கிங் யார் நல்லா பண்ணுறாவோ, அது மட்டும் இல்லாமல் யார் சிறு சிறு தவறுகள் பண்ணுறாவோ அவங்க வந்து தோற்று தான் போவாங்க. மனிதர்களை ஜட்ஜ் பண்ணுறதுல ராவணன் செஞ்ச தவறு தான் அவரோட தோல்விக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேட்டராக கடைசி காலகட்டத்தில் தான் உணர்வார். அதாவது போர் எண்டுக்கு வரப்போ தான் உணர்வார். ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் யார் இருக்காவோ, அதாவது துரோகத்தையும் செய்யணும், துரோகம் செஞ்சால் தான் போரில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் நான் படிக்கிற புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நேர்மையாக விளாண்டா மட்டும் போதாது, அதாவது நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ ராவணன் இதில் வந்து ரொம்ப நல்லவனாக காட்டப்பட்டிருப்பார். பட் அவர் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே நம்மளுக்கு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கும். பட் போரை பொறுத்த வரைக்கும், பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவனாக இருப்பார். நேர்மையாக மட்டும் தான் தாக்கணும்னு நினைப்பார், நைட் நேரத்தில் தாக்க மாட்டார். இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு அவர் விளையாடுவார்னு சொல்லலாம், விளையாடுவார் இல்லை போர் செய்வார்னு சொல்லலாம். பட் ராமன் வந்து அப்படி இல்லை, எந்த நேரத்துலையும் தாக்குவார், கோட்டைக்குள்ளெலாம் பூந்து தாக்குவார். ஸோ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்க வீரர்களை அவங்க வந்து கொல்ல ஆரம்பிப்பாங்க. பட் இவர் அப்படி பண்ண மாட்டார் ராவணன். ஸோ போர் யுக்தியை கரெக்டாக கையாள்வார். அவர் வந்து வயது 60 இருக்கப்போ தான் அந்த போர் நினச்சி, ராமனுக்கு வயது 25 இருக்கப்போ அந்த போர் நினச்சி, ராவணன் காமவரி பிடிச்ச ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இந்த புக்கு படித்தா தெரிஞ்சுக்கிங்க. நான் சர்ப்ரைஸஸ் உடைக்க விரும்பலை, நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு 400 ரூபீஸ்க்குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து வாங்கி படித்து பாருங்கள். வேறு லெவல் புக், வேறு லெவல். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலுக்கு. பை.